வணக்கம். தேங்க்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்ததுக்கு. பார்த்தீங்கன்னா புது ப்ரொடியூசர், புது டைரக்டர், புது காஸ்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் புது மியூசிக் டைரக்டர்ஸ். பட் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட இத்தனை பேர் வந்து இந்த அரங்கத்தை நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அண்ட் இப்போ நான் தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது அதுக்கான மேடை இல்லை. மெயினாக இன்றைக்கி நான் மியூசிக் பற்றி பேச போகிறேன். இப்போது இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா, அகேன் மேலி டூஸ், எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேண்ட் சவுண்ட் அந்த மாதிரி பர்டிகுலராக போகணும்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கல்ச்சர் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சோம். ஒருத்தங்க இந்த மாதிரி லைவாக மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு சத்தியம் இருக்குது அவங்களோட இப்போ மனசுலேருந்து பண்ணுற மியூசிக். இப்போ இது பண்ணால் ஒரு ஒரு ப்ராடக்டாக இதை பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலைசேஷன் தப்புன்ற ஆங்கிளில் சொல்ல வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எந்த ஒரு ஃபார்முலாக்கள் சிலதை உடைக்கணும்னா நம்ம மனசுலேருந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் செய்கிறது வந்து என்றைக்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அந்த விதத்தில் இந்த பேண்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாஷ் மார்க்ராஜ் கிட்டார் வாசிச்சாரு, நவீன் நேப்பியர் பேஸ் வாசிச்சாங்க. அவங்க இங்கே வாசிக்கிறது இன்னொருத்தரும் அவங்களே திருப்பி வாசிக்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ அது ஒரு ஒருத்தரும் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைவ் மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு பேண்டுனால இதை எடுத்துகிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக இன்னும் மீதி அடுத்த படங்கள்லையும் நானும் சரி மற்ற இயக்குநர்களும் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை கையாண்டாங்கன்னா அந்த படம் இன்னும் கூட ஒரு ஜெனுவினான ஒரு ப்ராடக்டாக வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விதத்தில் என்னோட நம்பிக்கையை முழுசாக காப்பாற்றிருக்காங்க மேலி லூஸ் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த் அண்ட் ஹரீஷ். அண்ட் அகைன் இவங்க எல்லாரும் எனக்கு பழகிறதுக்கு காரணமான, இன்க்ளூடிங் எனக்கு ப்ரொடியூசர் தெரிய வந்ததுக்கு காரணமான என்னோட நண்பன் கிரி, அவன் ஆக்சிஜன் ஒரு பேண்ட், நாங்களாம் ஒரு பேண்ட். ஸோ அகைன் அவனுக்கும் தேங்க் பண்ணு கிரி, யூ கேன் ஸ்டாண்ட் அப் அண்ட் ரிசீவ் திஸ், தேங்க் யூ. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரியான இசையை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் இருக்குது. ஜென்ரலாக இப்போது ஒரு ட்ரெண்ட் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஸ் ஒரு படத்தில் ஒரு ரெண்டு சாங், இப்போ இந்த சாங் தான் ஹிட் ஆகும், இந்த சாங் தான் ஹிட் ஆகும்னு பிளான் பண்ணி ஓவரால் அந்த ரெண்டு பாட்டை மட்டும் புஷ் பண்ணி பண்ணுறதுக்கு நடுவில் திருப்பி பார்த்தீங்கன்னா ரோஜா ஆல்பம் வந்தபோது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் இருந்துச்சு. ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு இசையில், என்ன நமக்கு தெரியல, ஆனால் நம்ம அவ்வளோ ஓப்பனாக நம்ம அதை வரவேற்றோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக், ஒரு ஆல்பமில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ட்ராக்ஸும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் எனர்ஜி ஃபுல் கான்ஃபிடென்ஸோட பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் tracks will be blockbusters, நான் கன்ஃபார்ம் டைப்பே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எந்த சாங் உங்கள் ஃபேவரட் அப்படின்ட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்டேஜ் கொடுத்த என்னோட ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் டு ஆல் ஆஃப் யூ இங்கே வந்ததுக்கு, எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நன்றி.